இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மறக்கிறதும் மன்னிக்கிறதும் இந்த ஆறு ராசியினரின் அகராதியிலே இல்லையாம். யார் அந்த ஆறு ராசியினர்? இப்போ நம்ம பார்க்க போகிற ஆறு ராசிக்காரர்களும் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் இவர்கள் அகராதியிலே இல்லையாம். பார்த்து பழகுங்க, இல்லைனா ஆபத்து தான். மற்றவர்கள் செய்த தவறுகளை மறப்பதும் மன்னிப்பதும் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதையும் மேலும் நீங்கள் செய்த தவறு என்ன என்பதையும் பொறுத்து தான். சிலர் எப்பொழுதும் எதிலும் இரண்டாவது வாய்ப்பை தரமாட்டார்கள். இதற்கு அவர்கள் பிறந்த ராசியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். குறிப்பாக காதல் விவகாரத்தில் தங்கள் நம்பிக்கை உடைக்கப்பட்டால் இவர்கள் ஒருபோதும் அதனை மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டார்கள். இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த குணத்துடன் இருப்பார்கள் என்று விவரமாக பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் வேகமாக காதலிக்க தொடங்குவதில்லை, ஆனால் இவர்களால் வேகமாக காதலை முடிக்க முடியும். இவர்கள் இரண்டாவது வாய்ப்புகளை தருவதில்லை, ஏனென்றால் அவ்வாறு செய்வதற்கு இவர்களின் சுய மரியாதை அனுமதிக்காது. ஒரு முறை முடிவெடுத்துவிட்டால் மனதை மாற்றிக்கொள்வது என்பது இவர்களுக்கு கடினமான ஒரு காரியமே. யாராவது ஒரு தவறு செய்து அதை மன்னிக்க முடியாதது என்று இவர்கள் உணர்ந்தால் அவர்களை தங்கள் வாழ்க்கையை விட்டே வெளியேற்றி விடுவார்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களிடம் நீங்கள் இரண்டாவது வாய்ப்புக்காக காத்திருந்தால் நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்து இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நம்பிக்கையை உடைத்து அவர்களை சமாதானப்படுத்த அடுத்த வாய்ப்பிற்காக காத்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. உங்களின் வருத்தமோ மன்னிப்போ அவர்களின் கோபத்தை ஒருபோதும் குறைப்பதில்லை, ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் இரண்டாம் வாய்ப்பு தரமாட்டார்கள். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். சில விஷயங்களில் கடக ராசிக்காரர்கள் அவநம்பிக்கை கொண்டவர்கள். குறிப்பாக இவர்கள் இரண்டாவது வாய்ப்பு வழங்கும் விஷயத்தில். இதற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு இவர்களுக்கு மிகவும் மோசமான அனுபவத்தை தந்திருக்க கூடும். இவர்களின் நம்பிக்கை அளிக்கப்பட்டு இதயம் ஒரு முறை உடைந்ததே போதும் என்று இவர்கள் நினைப்பார்கள். தன்னுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இவர்கள் மீண்டும் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை சரி செய்வது தன்னுடைய வேலை இல்லை என்று கொஞ்சம் சுயநலத்தனமாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களுடன் பிரச்சனைகளில் ஈடுபட்டால் நீங்கள் அந்த தவறில் இருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்வீர்கள் என்று இவர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒருபோதும் உங்களின் தவறை மன்னித்து உங்களுக்கான பாதுகாப்பான இடத்தை இவர்கள் வழங்க மாட்டார்கள். யாரோ ஒருவர் அவர்களை இரண்டாவது முறையாக பயன்படுத்தி கொள்வது முரண்பாடு என்பது மகர ராசிக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஒருபோதும் இவர்கள் எதிலுமே ஒத்து போக மாட்டார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையுடனும் கனிவுடனும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் அதிகம் இரண்டாவது வாய்ப்புகள் தருவதில்லை. இவர்கள் நம்பும் மனிதர்கள் இவர்களுடன் இருக்கும் வாய்ப்பை கெடுத்து கொள்ளும் போது மறுபடி ஒருபோதும் இவர்களின் நம்பிக்கையை திரும்ப பெற இயலாது. தங்கள் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக வெளியேற்றி விடுவார்கள். இவர்கள் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பும் கூட இவர்களுக்கு மிகவும் மோசமான கசப்பான அனுபவத்தையே இவர்களுக்கு தந்திருப்பதனால் இவர்கள் எளிதில் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டார்கள். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள். இவர்கள் தனது நண்பர்கள் மற்றும் காதலரிடம் இருந்து என்ன தேவை என்பதை பற்றி தெளிவான பார்வை இவர்களுக்கு இருக்கும். அந்த நபர்கள் இவர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் போது இவர்கள் அவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் இவர்கள் நிறைய இரண்டாவது வாய்ப்புகளை தருவதில்லை. ஒருவர் தங்களின் உண்மையான முகத்தை தனக்கு காட்டினால் அதனை நம்ப வேண்டும் என்பது இவர்களின் கருத்தாகும்.
அது இவர்களுக்கு வழியை தருவதினால் தங்கள் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்பது இவர்களது நம்பிக்கையாகும். இவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டால் அனைவருக்கும் கொடுத்தால் இவர்கள் ஏதாவது அல்லது சிறந்த ஒருவரை இழக்க நேரிடும். ஒருமுறை இவர்கள் உங்களை வெளியேற்றிவிட்டால் அதோடு விட்டுவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.